200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சென்னையின் வரலாற்று சின்னங்களில் ஒன்றாக விளங்கும் இந்த கட்டிடம் 2 மணி நேரத்துக்குள் தீக்கிரையானது. மரக்கூரைகளையும் தூண்களையும் கொன்ற 3 மாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீயில் 3வது மாடி முற்றிலும் தரைமட்டமானது. சில மணி நேரங்களில் கட்டிடத்தில் பரவத் தொடங்கிய தீ எப்படி ஏற்பட்டது என்பதற்கான காரணம் தெரியவில்லை. போலீஸ் ஸ்டேஷன் வந்து அருகாமையிலே இருக்கிறதுனால அவங்களுக்கும் தகவல் கொடுத்தேன். அவங்களும் எல்லோரும் வந்துட்டாங்க, டிராஃபிக் எல்லாம் நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் தீ வந்து அதிகமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 நிமிஷத்துலேயே மிக அதிகமாக காற்றோட்டத்தில் பிடிச்சிச்சு. தீயணைப்பு துறையினர் தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு வந்து தங்களது பணியை தொடங்கினர். என்ற போதும் தீ பிடித்த வங்கிக்கு இன்று விடுமுறை என்பதால் பெரிய அளவில் உயிர் சேதம் இல்லாமல் போனது. ஒரு ஃபயர் சர்வீஸ் வந்து அவங்க செட் பண்ணி எடுத்துக்குள்ளே அது வந்து செகண்ட் ஃப்ளோர் எக்ஷன் ஆகிடுச்சு. அந்த பக்கத்து மெயின் பிளாக் இருக்குது பாருங்கள், அதுவும் ஃபயர் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே பிடிச்ச டம் டிமன் உள்ளுகள் வந்து ஒரு வெடி சத்தம் மாதிரி கேட்குது. அது உள்ளே எதுவும் வெடிச்சு ஒன்றும் தெரில, உள்ளே ஆளுங்க யாருக்காங்க தெரில. இது செகண்ட் சார்டர் எடுக்கிறனால கொஞ்சம் வந்து அவ்வளோ பாதிப்பு இருக்கா நினைக்கிறேன். அதான் ஆண்டு வேண்டிக்கிறேன். கனரக தீயணைப்பு வாகனங்களை கொண்டு சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீயணைப்பு துறையினர். சென்னையில் அண்மை காலமாகவே விபத்துக்கள் அதிகம் நிகழும் நகரமாக மாறி வரும் நிலையில் இது போன்ற விபத்துக்கள் பொதுமக்களின் மனதில் அச்சத்தை ஏற்படுத்தும் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. லோகநாதன், ரெட்பிக்ஸ் நியூஸ்.